சோபனம் டிவி நேயருக்கு வணக்கம். நான் இப்போது கல்கண்டு பாத் அப்படின்னு, இது எல்லா ஃபேமிலியிலையும் பண்ணுறது தான் கல்கண்டு சாதம்னு சொல்லுவாங்க சிலர். கல்கண்டு பாத்து இந்த சீமந்தம்லாம் சிலர் வீட்டில் பண்ணும்போது இந்த கல்கண்டு பாத்து கண்டிப்பாக வேணும்னு கேட்குறது உண்டு. இது அம்பாளுக்கும் சந்திரபவனுக்கெல்லாம் நைவேத்தியமாக பைரவருக்கு பால் சாதம்னு கொடுப்போம். பைரவருக்கு அஷ்ட கால பைரவருக்கெல்லாம் பூஜைக்கு பிரசாதமாக கொடுக்குறது. இதை வந்து என்னோடய இந்த நலா சிவகுமார் வந்து 35 வருஷம் இந்த சமையல் அனுபவத்தில் இந்த கல்கண்டு பார்த்து உங்களுக்கு ஈஸியாக மிக சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மிக பிரமாதமான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அதை நீங்கள் வந்து எப்போல்லாம் தோன்றதோ அந்த மாதிரி வந்து ஆற்றுல குழந்தைகளுக்கும் விரும்பி சாப்பிடுவா. தேவையான பொருள் வந்து பாஸ்மதி ரைஸு. அதை நான் இங்கே லைவாக உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்கோசரம் முதலே ஊற வச்சுருக்கேன். அது அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் பாஸ்மதி ரைஸ் ஊடணும். சைனா கல்கண்டு, பெரிய கல்கண்டுன்னு சொல்லுவோம் இந்த கல்கண்டு. பால், முந்திரி பருப்பு, நெய், ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய், பச்சைக்கருப்பொருள் சிலர் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். சிலர் வந்து தேவைன்னா லெமன் எல்லோ கலரு, இல்லை உங்களுக்கு வசதி இருக்குன்னா குங்குமப்பூ கலந்து போட்டிங்கன்னா ரொம்ப மிக பிரமாதமான ஒரு கல்கண்டு சாதம் உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போ வந்து லைவாக உங்களுக்கு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். கல்கண்டு பாத் செய்முறை: அடுப்பில் நீரை கொதிக்க வைத்து அதில் ஊற வைத்த பாசுமதி அரிசியை போடவும். அரிசி நன்றாக வெந்தவுடன் பாலை சேர்க்கவும். பின் அரிசியை பாலில் சிறிது நேரம் வேக விடவும். இதனுடன் கல்கண்டு சேர்த்து நன்றாக கிளறவும். மற்றொரு கடாயில் முந்திரியை வறுத்து இதனுடன் கலக்கவும். சிறிதளவு ஜாதிக்காய் பொடி, பச்சை கற்பூரம் சிறிதளவு சேர்த்து, தேவையான அளவு நெய் சேர்த்து நன்றாக கலக்கவும். தற்போது சூடான கல்கண்டு பாத் தயார். யூடியூப் உலகத்தில் பக்தி கண்டு இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு